பேர் எங்க இருந்து வரீங்க சொல்லுங்க என் பேர் சங்கீதா நாங்கள் நாகர்கோயிலேருந்து வர்றோம் ஓ அப்படிங்களா நாகர்கோயிலேருந்து சென்னை சில்க்ஸ் எப்படி உங்களுக்கு தெரியும் ரெகுலராக வந்துகிட்டு இருக்கீங்களா இல்லை யார் ரெஃபர் பண்ணாங்களா இல்லை எங்கள் தம்பிங்க வருவாங்க அவங்க பின்னால் நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் அப்போ இங்கே வந்து துணி எடுக்கலாம்னு வந்திருக்கிறோம் ஆடி ஆஃபர் சென்னை சில்க்ஸில் போய்கிட்டு இருக்கு ஸோ கலெக்ஷன் மாடல்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்போ பார்த்தீங்களா ஆ இவ்வளோ நேரம் சுற்றி பார்த்துருக்கோம் எல்லாமே நல்லா இருக்குது ஓகே ப்ரைஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது ஓகே தானே ஆமாம் எல்லாமே நல்லா இருக்குது நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க நீங்கள் இப்போ என்ன எடுத்திருக்கீங்க பட்டு கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே இருக்குதுன்றிருக்காங்க அதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு ஓகேயா பட்டு எடுத்துருக்கோம் ரெண்டு பத்து செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்குறோம் நன்றி வணக்கம் மேடம் வணக்கம் நீங்கள் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க என் பேர் சுகந்தி நான் வந்து பாளையங்கோட்டையிலேருந்து வர்றேன் ஓகே மேடம் சென்னை சில்க்ஸ் இப்போ ஆடி சேல் போய்கிட்டு இருக்கு ஸோ கலெக்ஷன்லாம் எந்த மாதிரி இருக்குது ப்ரைஸ்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதா ஆ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நாங்கள் ரொம்ப வருஷமாக அங்கே தான் வந்துட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் என்ன மாடல் நாங்கள் எதிர்பார்த்து வரோமோ அதே மாதிரி இருக்கும் ப்ரைஸும் நல்லா ரீசனபிளாக இருக்கும் அதனால் நிறைய வருஷமாக அங்கே தான் வந்துட்ருக்கோம் ஆடி ஸ்டார்ட் ஆச்சுனாலும் நாங்கள் இங்கே உடனே உடனே பார்த்தோம் அதாவது இங்கே ஸ்டாஃப் சப்போர்ட்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு இல்லை அவங்க நல்லா கூட வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி இப்போ நம்ம இந்த மாதிரி நெக் வேணும் இந்த மாதிரி கை வேணும் உடனே போய் மறுபடியும் எடுத்து கொண்டு கொடுத்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுவாங்க எங்களுக்கு ப்ரைஸ்லாம் எப்படி அஃபோர்டபுளாக இருக்குதா உங்களுக்கு அதான் நம்ம இங்கே உள்ள கடைகளில் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கனால தான் நாங்கள் பக்கத்து கடைகளெல்லாம் விட்டுட்டு இங்கே வரோம் நேராக இப்போ சென்னை சில்க்ஸில் வந்து கலெக்ஷன் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவீங்களா அதிகமாக கண்டிப்பாக நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்கன்னா நேராக இங்கே தான் கூட்டிகிட்டு வருவோம் வேறு எங்கேயுமே கொண்டு போக மாட்டோம் ஃபாரின்லலாம் இருந்தாங்க வந்தாங்கன்னா நேராக எந்த கடை நல்லா இருக்குன்னு எங்கிட்ட கேட்டாங்கன்னா இங்கே தான் கூட்டிகிட்டு வந்து காமிப்போம் எல்லாமே வாங்கிடுவோம் ஸ்லிப்பர்ஸ்லேருந்து பேக்கிலேருந்து பசங்களுக்கு எல்லாமே ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போயிடுவாங்க நீங்கள் எத்தனை இயராக வந்துகிட்டு இருக்கீங்க சென்னை நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணி தெரில ஆனால் வந்து ஒரு 10 இயர்ஸ் மினிமம் 10 இயர்ஸ் தான் வந்துட்ருக்கோம் இந்த போனஸ் கார்டெலாம் போட்டு நாங்கள் கரெக்டாக ரெகுலராக இது பண்ணி இது வாங்கிட்டுருக்கோம் ஓகே மேடம் தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் சார் சொல்லுங்கள் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க என் பேர் ராஜகோபால் நான் சுரண்டையிலேருந்து வரோம் சென்னை சில்க்ஸில் வந்து ஆடி சேல் போய்கிட்டு இருக்குது ஸோ எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மாடல்ஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குது ப்ரைஸ்லாம் எந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது உங்களுக்கு ப்ரைஸ் மீடியமாக இருக்குது எல்லாமே கலெக்ஷன் நல்லாயிருக்கு சில்ட்ரன்ஸுக்கு நல்லா மெயினாக இருக்குது நாங்கள் ரெகுலராக அங்கே தான் வருவோம் மாடல் கலெக்ஷன்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது ப்ரைஸ்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு சார் மாடல் கலெக்ஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது ப்ரைஸு இப்போ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு எல்லாமே கம்மியாக இருக்குது அதாவது இப்போ இங்கே வந்து ரெகுலராக நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கீங்க சென்னை சில்க்ஸ் அங்கே ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இங்கே ரெகுலராக வந்து ஆமாம் ட்ரெஸ்ஸுனால எடுத்துங்க சென்னை சில்க்ஸ் தான் வரும் சுரண்டையிலேருந்து ரெகுலராக அங்கே வந்துகிட்டு இருக்கோம் இப்போ சுரண்டையில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு சென்னை சில்க்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்களா அங்கே கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு அம்மா அது சொல்லுவோம் நம்மகிட்ட கேட்கவங்களும் நம்ம வந்து வீட்டுக்கு போனோன்னே வந்து ட்ரெஸ் இது நல்லா இருக்குன்னு பார்ப்பாங்க இது நாங்கள் சென்னை சில்க் எடுத்தோம் நீங்கள் எடுங்க ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்னு சொல்லுவோம் வணக்கம் சார் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க நான் கணேசன் பாளையங்கோட்டையிலேருந்து வரேன் சார் அப்படிங்களா இப்போ சென்னை சில்க்ஸில் வந்து ஆடி சேல் போய்கிட்டு இருக்குது சார் ஸோ கலெக்ஷன்ஸ் ஆஃபர்லாம் எந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா ஆஃபர் நல்லா போட்டிருக்காங்க கலெக்ஷன்ஸும் நல்லா நிறையா இருக்குது இன்றைக்கி என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்க இன்றைக்கி பையனுக்கு ரஃப்யூஸ்க்கு உள்ள ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி வந்தோம் ஸோ அதுக்கு ஆஃபர்ஸ்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஆஃபர் நல்லா போட்டிருக்காங்க நல்லா இருக்குது கலர்ஸ்லாம் நிறையா புது மாடல்லாம் வந்திருக்கு எத்தனை வருஷமாக இருக்கடா நீங்கள் வந்துகிட்டு இருக்கீங்க சென்னை ஒரு கடை ஆரம்பிச்சதுலேருந்து வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்களா வேறு யாருக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்களா சென்னை சில்க்ஸுக்கு போகணுன்னா ஆஃபர் நல்லா இருக்கும் ஆமாம் ஆஃபர் நல்லா எல்லா இதுலேயுமே கலர்ஸ் நல்லா வச்சுருக்காங்க மாடலும் நல்லா புது புது மாடலாக வருது அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அவங்களாம் சப்போர்ட்டு நல்லா இருக்குது சர்வீஸும் நல்லா பண்ணுதாங்க நல்லா பில்லுலாம் டக்கு டக்குன்னு போட்டு கலெக்ஷன் கரெக்டாக வாங்கியிருந்தாங்க ஓகே சார் தேங்க்யூ தம்பி உங்க பேர் என்னது என் பேர் முகமது வைசூர் ரஹ்மான் ஓகே இங்க Dress எல்லாம் பிடிச்சிருக்கா என்ன Dress எடுக்க வந்தீங்க பேண்ட் ஷர்ட் பேண்ட் ஷர்ட் Dress எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு இப்போ என்ன Dress எடுத்துக்கிங்க எங்க அம்மா பாத்துட்டு இருக்காங்க அப்ப நீங்க எதுவும் பார்க்கலையா புதுசா ஆ எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கோம் அங்க அங்க பாத்துட்டு இருக்கு ஒரு குறிப்பிட்ட சைஸ்க்கு மேல மட்டும் கொஞ்சம் டிமாண்டா இருக்கு பட் ஓவரால் யங்ஸ்டர்ஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது
இப்போ கலெக்ஷன் ப்ரைஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு அஃபோர்டபிளா இருக்குதா? ஆ பரவாயில்ல, மத்த கடை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ அந்த ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க, அந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? அந்த ஆஃபர் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆ பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஆடி கழிவுல கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி போடுறாங்க, அது ஓரளவுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸாக தான் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக சண்டே ஷூஸ் தான் வரீங்களா? எத்தனை இயர் வந்துக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு டூ த்ரீ ஃபோர் இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். எனி டைம் வர்றது கிடையாது, ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் அடிக்கடி வந்து வாங்கிட்டுருக்கேன். ஓகே. வேறு யாருக்கும் சென்னை ஷூஸ் இந்த மாதிரி ஆஃபர் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ரெஃபர் பண்ணுவீங்களா? ஆமாம், மேக்ஸிமம் எங்கள் ஊரில் வில்லேஜ்லேருந்து எல்லாருமே வந்தால் சென்னை ஷூஸ் வராமல் போக மாட்டாங்க, வந்து வாங்கிட்டு தான் போவாங்க. ஓகே பிரதர், தேங்க்யூ ஃபார் யூவிங். வணக்கம் சார். ஸோ பேர் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் நாகர்கோவிலேருந்து வரோம். நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் வந்திருந்தோம், அப்போ இங்கே கலெக்ஷன் நல்லாயிருக்கு, ஆடி தள்ளுபடி போட்டிருக்கதா சொன்னாங்க, அப்போ அதனால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். ஆ ஓகே சார். இப்போ ப்ரைஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு? அஃபோர்டபுளாக இருக்குதா ப்ரைஸ்லாம்? ஆ பரவாயில்ல, ரொம்ப நியாயமாக இருக்குது. பொருளும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு குவாலிட்டியாகவும் இருக்குது, ரேட்டும் உங்களுக்கு நல்ல ரேட்டு குறைஞ்சல கிடைக்குது. மாடல்ஸ் கலெக்ஷன்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குது? ஆ இப்போ பார்த்தீங்கன்னா கோட் பார்த்தோம், கோட்டோட நல்ல ரீசனபிள் ரேட்டில் கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, தரமாகவும் இருக்குது. நீங்கள் ரெகுலராக வர்றீங்கன்னா எத்தனை இயர் வந்துட்டுருக்கீங்க சென்னை சில்க்ஸுக்கு? பார்த்தீங்கன்னாச்சுன்னா நான் ஒரு 4-5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா திருப்தியாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி ஆடி ஆஃபர் வந்து சென்னை சில்க்ஸில் போய்கிட்டு இருக்கணும், மற்றவங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்களா உங்கள் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு? கண்டிப்பாக, நானே சொல்லி தான் இப்போ இவங்களெல்லாம் கூட்டே வந்திருக்கேன். நான் பிரச்சனை இல்லை, வந்து நான் முன்னாடி என் ஃபேமிலியை மட்டும் வந்தோம், இப்போ எல்லாருமே கூப்பிட்டு வந்திருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. ஓகே சார். வணக்கம் மேடம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் மாரியம்மாள், கோவில்பட்டியிலேருந்து வந்திருக்கேன். பையனுக்கு திருமணம் வச்சுருக்கோம், அதுக்காக புடவை எடுக்க வந்திருக்கோம். இப்போ ஆடி சேல் வந்து சென்னை சில்க்ஸில் போய்கிட்டு இருக்கு, ஸோ அது வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எந்தெந்த மாதிரி இருக்குது, மாடல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, ப்ரைஸ்லாம் எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதா? நாங்கள் இப்போ பட்டு செக்ஷனுக்கு வந்திருக்கோம், கலெக்ஷன் நிறைய காமிச்சிருக்காங்க. 2000 ரூபாய் 3000 ரூபாயில் பார்த்தோம், நிறைய கலெக்ஷன் காமிச்சாங்க, அதில் செலக்ட் பண்ணியிருக்கோம். கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு எங்களுக்கு வந்து நல்லா எடுத்து நிறைய வெரைட்டி எடுத்து போட்டாங்க, அதில் பிடிச்ச கலரை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ நீங்கள் வெட்டிங்காண்டி பட்டு இதெல்லாம் எடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு? பட்டு பிள்ளைங்களுக்கு ரெடிமேட்ஸு அதெல்லாம் எடுக்க வந்திருக்கோம், இப்போ பட்டு செக்ஷனில் நின்றுட்டுருக்கோம். சென்னை சில்க்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் ரெகுலர் கஸ்டமர், எப்போவும் தீபாவளி பொங்கல் அப்படின்னா நாங்கள் இங்கே தான் வருவோம், அதனால தான் நான் இங்கே தேடி வந்திருக்கேன். பையனுக்கும் இங்கே தான் பட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். பாரம்பரியத்தை தேடி தான் நம்ம போய் எடுக்கணும் அப்படிங்கிறது. எப்போவுமே இங்கே தான் வருவோம், கோயில்பட்டியிலேருந்து சென்னை சில்க் தான் வருவோம். ஓகே மேடம், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். வணக்கம், உங்கள் பேர் அண்ணே, எங்கேருந்து வரீங்க? என் பேர் வனிதா, நாங்கள் சங்கரங்கோயிலேருந்து வரோம். இப்போ ஆடி சேல் வந்து சென்னை சில்க்ஸில் போய்கிட்டு இருக்குது, ஸோ அதை பற்றின உங்களோட கருத்து அண்டு என்னென்ன மாடல்ஸ் கலெக்ஷன்லாம் நிறையவே வச்சுருக்காங்க, ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, ப்ரைஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதா? புது புது மாடல்லாம் இருக்குது, டிசைன்லாம் இருக்குது, எங்களுக்கு ஏற்ற விலையில் தான் இருக்குது. இங்கே எல்லாருமே நல்லா எடுத்து போடுறாங்க, நல்ல கஸ்டமருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தராங்க, நல்லா எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் சங்கரங்கோயிலேருந்து ரெகுலராக அங்கே சென்னை சில்க்ஸ்லாம் வரீங்களா? ஆமாம், எப்போவுமே இங்கே தான் வருவோம், நாங்கள் இங்கே தான் வந்து எடுப்போம். அதுமாதிரி இப்போ ஆடி சேல் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுவீங்களா அங்கே நல்லா இருக்குது, ப்ரைஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டீங்களா? நாங்களே ஒரு 5 பேர் வந்திருக்கோம் அங்கேருந்து, நான் எடுத்துகிட்டு நாங்கள் போய் சொல்லுவோம் எங்கள் ஊரில் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இங்கே வர சொல்லுவோம் நாங்கள். ப்ரைஸ்லாம் உங்களுக்கு ஓகே தானே மேடம், ஸ்டாஃப்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க? நல்லா ப்ரைஸ்லாம் நல்லா தான் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. அதாவது இப்போ உள்ள ஆடி சேல் வந்து இங்கே சென்னை சில்க்ஸில் போய்கிட்டு இருக்கு, ஸோ கலெக்ஷன்ஸ் அண்ட் மாடல்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு ஃபேவரா? எல்லாம் நல்ல கலெக்ஷன்ஸ் உண்டு, நல்ல செலெக்ஷன் உண்டு, ஒருபாடு கலெக்ஷன்ஸ் பல ப்ரைஸ் ரேஞ்சில் உண்டு, வளர நல்லது. எங்கே இருந்து வந்திருக்கீங்க? ஐ மீன் ட்ரிவாண்ட்ரம். அங்கேருந்து சென்னை சில்க்ஸ் ரெகுலராக வரீங்களா? அதே. நோ, இப்போ என்னென்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்க, என்ன எடுத்துருக்குறீங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க? வெட்டிங் சாரீஸ் உண்டு, பின்ன வெட்டிங்கின ரிலேட்டட் ஆகிட்டு கொறச்ச சாரீஸை பர்ச்சேஸ். ஓகே, சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஓகே தானே? எல்லாம் ஓகே. ஓகே, தேங்க்யூ.